வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் சீன ஜனாதிபதி. கனடா செல்பவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. அமெரிக்காவில் இரண்டு குடும்பங்களை கொலை செய்ய திட்டமிட்ட 12 வயது சிறுமி. ரஷ்யாவின் எல்லை பகுதிகளில் அவசர நிலை பிரகடனம். துவம்சம் செய்த புயலால் மொத்தமாக இருளில் மூழ்கிய கியூபா. தன்னை பற்றிய வதந்தி அனைத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொது நிகழ்ச்சியொன்றில் தற்போது சீன அதிபர் ஜிங்பிங் தோன்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பீஜிங்கில் நடந்து வரும் கண்காட்சியொன்றில் சீன அதிபர் ஜி ஜிங்பிங் கலந்து கொண்டுள்ளார். கடந்த செப்டம்பர் 16 பின்னர் முதல் முறையாக பொது வழியில் ஜிங்பிங் தோன்றியுள்ளதால் சீனாவில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதாக இணையத்தில் வலம் வந்த தகவல்கள் வதந்திதான் என்பதும் ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. பொதுவாக சீனாவில் பொது நிகழ்ச்சியில் அதிபர் கலந்து கொண்டாலே கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக தன்னை 2 வரை தனிமைப்படுத்திக் கொள்வார் என்றும், உஸ்பெகிஸ்தான் வரை சென்று வந்ததால் அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் அவர் வீட்டு காவலில் இருப்பதாகவும் சீனாவில் ராணுவம் ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் வதந்திகள் கிளம்பியது குறிப்பிடத்தக்கது. கனடாவிற்கு வரும் பயணிகளுக்கான அனைத்து COVID-19 கட்டுப்பாடுகளையும் எதிர்வரும் 1 முதல் நீக்குவதற்கு கனேடிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கனடாவின் தடுப்பூசி வீதம், புதிய தடுப்பூசிகள், சிகிச்சைகள் மற்றும் சமீபத்திய கோவிட் தொற்றை நாடு கடத்திவிட்டதை காட்டும் அறிவியல் மாதிரிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டுப்பாடுகளை நீக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட கனேடியர்களுக்கு நன்றி தெரிவித்த அந்த நாட்டின் சுகாதார அமைச்சர், எல்லையில் சுகாதார நடவடிக்கைகளை பாதுகாப்பாக நீக்கும் நிலையை நாங்கள் அடைந்துள்ளோம் என்று கூறியுள்ளார். தேவை ஏற்பட்டால் கடப்பாடுகளை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளில் சிலவற்றை மீண்டும் அறிமுகப்படுத்துவதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் கனடியர்களின் பாதுகாப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதனை செய்ய வேண்டும் என்று அவர் ஒட்டாவாவில் செய்தியாளரிடம் கூறினார். மேலும் விமானங்கள் மற்றும் ரயில்களில் பயணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற நிபந்தனையும் கைவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் 2 குடும்பத்தை மொத்தமாக துப்பாக்கியால் சுட்டு கொல்ல திட்டமிட்ட சிறுமியொருவர் காவல்துறையினரிடம் சிக்கியுள்ளார். டெக்சாஸ் மாகாணத்தின் வெதர்போர்ட் பகுதியில் குடியிருப்பு ஒன்றிலிருந்து காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலையடுத்து துப்பாக்கி கொண்டு பாய்ந்த நிலையில் 12 சிறுமியொருவரை மீட்டுள்ளனர். அவரிடம் கைத்துப்பாக்கி ஒன்றும் காணப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் 11:30 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து குறிப்பிட்ட குடியிருப்புக்கள் சென்று சோதனையிட்டதில் அந்த சிறுமியின் 38 தந்தையும் வயிற்றில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் குற்றுயிராக காணப்பட்டுள்ளார். இருவரையும் உடனடியாக உலங்கு வானூர்தியில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது அந்த சிறுமியும் அவரது ஒரு தோழியும் இணைந்து அவர்களது குடும்பங்களை கொல்ல திட்டமிட்ட சதியின் ஒரு பகுதி என்று அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளது. பல வாரங்களாக இருவரும் இதற்கு திட்டமிட்டு வந்ததாகவும், தமது குடும்பத்தை கொன்றுவிட்டு இங்கிருந்து 2 சிறுமியின் குடியிருப்புக்கு செல்வதே திட்டம் எனவும் தெரிய வந்துள்ளது. லாட்வியன் ரஷ்ய எல்லை பகுதிகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ரஷ்யர்கள் வெளியேற முயற்சிப்பதால் எல்லையில் உள்ள 3 பகுதிகளில் லாட்வியா அரசு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. லாட்வியா இப்போது எல்லையில் அதன் செயற்பாடுகளை அதிகரிக்க முடியும் என்று நாட்டின் மாநில ஒலிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. எல்லையில் உள்ள நிலைமை விரைவாக மாறக்கூடும் என்றும், மேலும் பலர் சட்டவிரோதமாக கடக்க முயற்சி செய்யலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இயன் சூறாவளி தாக்கியதை அடுத்து கியூபா முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. முக்கிய மின்னுற்பத்தி நிலையங்களில் ஒன்றை மீண்டும் இயக்கத்தில் கொண்டுவர முடியாமல் போயுள்ளதாகவும், மின் அமைப்பு மொத்தமாக சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனிடையே நாடு முழுவதும் 2 உயிரிழந்துள்ளதாகவும், கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 வகை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இயன் சூறாவளியானது மணிக்கு 195 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதுடன் தற்போது புளோரிடாவை புரட்டியெடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின் அமைப்புகள் மொத்தமாக சேதமடைந்துள்ளதால் நாடு முழுவதும் 12 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நாடே இருளில் மூழ்கியுள்ளதாகவும் அரசாங்கம் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதனிடையே என் சூறாவளி காரணமாக கியூபாவின் சில பகுதிகளில் 30 மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் புளோரிடாவின் மேற்கு கடற்கரையில் புதன்கிழமை என் புயல் கரைகட
கடலடக்கும் என தெரிவித்துள்ளனர். இயன் புயல் புளோரிடாவின் மேற்கு கடற்கரையை கடக்கும் நேரத்தில் 4வது வகை சூறாவளியாக மாறலாம் எனவும், காற்றின் வேகம் மணிக்கு 130 மைல் என இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.